ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தங்கிட்டு இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத சத்தங்கள் கேட்டால் என்ன செய்வீங்க? அதுவும் அந்த சத்தம் வந்து உங்கள் வீட்டு செவரில் கேட்டால் என்ன செய்வீங்க? வாங்க இன்னைக்குள்ள நம்ம சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மை சம்பவம் சீசன் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு பேர் வந்துட்டு நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். அவர் பேர் வந்து கரண், முழு பேர் தினகரன் வச்சுக்கலாம். நம்ம கூப்பிட்ற இந்த ஸ்டோரியில் கூப்பிட போகிற பேர் கரண். இவர் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா, சுங்காய்பத்தனையில் இருக்கார், கெடா. ஸோ ஏறக்குறைய இவரோட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெடா சுங்காய்பத்தனைனா எக்ஸாக்ட் சுங்காய்பத்தனையில் இவரோட வீடு எங்கன்னா, அந்த பீடோங்கும் சுங்காய்பத்தனைக்கு நடுவில் ஒரு பகுதியில் இருக்கார், ஒரு தாமான் வீட்டில் இருக்கார். இவருக்கு நடந்த சம்பவம் ஏறக்குறைய ஒரு 5 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு சம்பவம் தான், ரீசன்லி நடந்தது தான். அப்போ இவரும் அவரோட ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ், ஆக்சுவலி இவர் வந்து வேலை செய்யலை, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ், அதாவது ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லோரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு செஞ்சிகிட்ருக்காரு. அதாவது பஸ்ஸி பூரோன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸி பூரோனா இந்த பழைய சாமானுங்கள் அப்படின்னு சொல்லலாம், கப்புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வீடு வீடாக போய்ட்டு லோரியிலேருந்து ஏற்றிக்கிட்டு இவர் போய் ஒரு இடத்துல போய் விற்றுட்டு வருவார். இதுதான் இவரோட வேலை. அப்போ இவருக்கு வந்து 3 பிள்ளைங்க, 3 வந்துட்டு ஆண் குழந்தைங்க. ஆக கடைசி பையனுக்கு வந்து அந்த டைமில் 4 வயசு, 2வது மகனுக்கு வந்து 8 வயசு, 3வது மகனுக்கு வந்து 12 வயசு. இப்போ 3வது மகன்லாம் எல்லாமே ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. இந்த கடைசி பையன் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்க மாதர் வந்துட்டு ஆக்சுவலி முன்னிலேருந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா வேலையோட்டு நிற்க போகிறேன்னு சொன்னேன், அப்போ தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஓகே தான், நல்லபடியாக பிஸ்னஸ் ஓடிட்டுருக்க, வேலை நெல்லுமா அப்படின்னு சொல்லணும். அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க, திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் போக விரும்பலை, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக நல்ல ஸ்டேபிளாகவும் ஆகிட்ட பிறகு நான் வேணும் வேலை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ மாதிரம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஃபேக்ட்ரியில். இவர் வந்து இந்த ஓன் பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. வருமானம் அந்த அளவுக்கு வந்து போதாத பட்சத்தில் தான் அந்த மனைவி வேலைக்கு போய்ட்டுருக்காங்க ஸ்டில். அப்போ இந்த கரண் வந்துட்டு வீடு வந்து எதுக்காக ஒரு மாறி வந்திருக்காருன்னா, இவருக்கு வந்து ஒரு தர வீடு தேவைப்பட்டது அந்த டைமில். இவர் ஏற்கனவே இருக்குது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்ஸில் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தர வீடு தேவைப்படுத்திங்கன்னா, இவர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே இவருக்கு வந்து நிறையா திங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பழைய ஜாமானுங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ ஃப்ளாட்ஸ் வீடு தான் எத்தனை தடவை இந்த ஃப்ளாட் கீழே வச்சு இந்த ஜாமான்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. அப்போ அதனால் அவர் வீடு தேடி கடைசியாக வந்து இவருக்கு வந்து அந்த பீடோங்கும் சுங்காபத்தனைக்கும் நடுவில் வந்து ஒரு தாமன் வீடு கிடைக்குது. அப்போ அந்த வீடு வந்துட்டு அதுவும் கோணல் லோட்டாக கிடைக்குது அவருக்கு. அதாவது நார்மலாக தாமன் வீட்டில் கோணல் லோட் இருக்கணும், கடைசி வீடு. ஸோ அந்த மாதிரி வீடு கிடச்சோன்னே ஸோ சந்தோஷமாக அந்த வீடை எடுத்துக்கிறாங்க. அந்த வீடை வந்து அவர் வாங்கிடுறாரு, ஒரு கோணல் லாட். பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்குது. இப்போ முதல்ல அவரை போய் பார்க்கும்போது வீடு வந்து கொஞ்சம் புல்லுலாம் வந்து மண்டிபியாக கிடக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ நீட் நீட்டான புல். ஸோ இதெல்லாம் போய் உட்காந்து சுத்தம் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ சுத்தம் பண்ண பிறகு அப்போ தான் அவருக்கு பார்க்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்கிட்ட பூட்டியிருந்த ஒரு வீடு கடைசியாக இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய சாதனை தானே. அப்போ அந்த மனைவி கிட்டே சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அச்சீவ் பண்ணுவோமா, கவலைப்படாத, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு கொடுத்தனும் போயும் அந்த வீடை வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் இந்த வீடு ஏற்கனவே 3லேருந்து 6 மாதத்துக்கிட்ட பூட்டிருந்த ஒரு வீடு எப்படி இருப்போம் பார்த்துக்கோங்க. ஸோ பக்கத்து வீட்டு வெளியே பார்த்தாக்கா நிறையா வந்துட்டு மரங்கள் இருக்கிற ஒரு தாமான், அந்த தாமான். அப்போ அவங்க வீட்டு முன்னுக்கும் வந்துட்டு ஏன்னா கோனர் வீடுனால இவங்களோட அந்த கோனர்லேயும் வந்துட்டு மரங்கள் இருக்குது, வீட்டு முன்னுக்கும் வந்து மரங்கள் இருக்குது. அப்போ அந்த தாமான்லேயே இவங்களோட வீடு தான் வந்துட்டு ஆக பின்னாடி இருக்கிற ஒரு உலரம். ஸோ அந்த பக்கத்து பார்த்தோமா காட்டுப்பகுதி, அதாவது அவங்களோட அந்த வீட்டுக்கு தாண்டி பார்த்தா காட்டுப்பகுதி வரும், ரோடு இருக்கும், அந்த ரோடை தாண்டோன்னா காடு. ஸோ இவங்க போன வீடு வந்து ஒரு டெரஸ் வீடு, பக்கத்து வீடு வந்துட்டு இவங்களோட
ஒரு எம்டி ஹவுஸ், எம்டி ஹவுஸ் அதுக்கு தாண்டி ஒரு மலைக்காரவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புலேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மலைக்காரவங்க தான் இருக்காங்க. இவங்க இருக்கிற வரிசையிலே கடைசியில் வந்து ஒரு தமிழவங்க வீடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாமான பேரை வந்து தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இது வந்து ஒரு பிஎன்சி காரணத்தினால சொல்ல முடியாது நம்மளால. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நல்லபடியாக அவங்க ஃபேமிலி வந்து நல்லபடியாக குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. புது வீடு, புது வாழ்க்கை. ஸோ நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ்க்கு போயிட்டு வராரு. ஸோ மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க, வராங்க. இந்த கடைசி சின்ன பையனை மட்டும் மாற்றி பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சின்ன மகன் வந்து மொதல் பையன் வந்து ஸ்கூலுக்கு காலைல, அவருக்கு வந்து காலை ஸ்கூலு. ஸோ அவர் காலைல போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அவங்க மதர்லாம் பார்த்துக்குவாங்க. இவர் போயிடுவார். அப்புறம் வந்து சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவர் சின்ன பையன் வந்து ரெண்டாவது மகன் வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு பெரிய பையன் வந்து பார்த்துக்குவார். ஸோ பார்த்துக்குவாருன்னு சொல்கிறது ரொம்ப நேரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. அந்த 4 வயசு பையன் வந்து அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான், விளையாண்டுருப்பான். ஸோ அதே போல் தான் வந்துட்டு இந்த மாதரம் வந்த பிறகு அவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க. ஸோ பிள்ளைங்களை பார்க்க பார்க்குறதுனா தூக்கி வச்சுட்டு பார்த்து பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கவனிப்பு, ஒரு பார்வையில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதேமாதிரி நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டுருக்குது. அவரோட அந்த வீட்டு சைட்டில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, கொஞ்சம் நிலம் இருக்குல்ல. ஸோ அங்கேயும் வந்து இவர் வந்து இந்த விசி பூர்வெலாம் வந்து போட்டு நடத்திட்டுருக்காரு. ஐ மீன் அது எல்லாமே சேர்ந்த பிறகு தான் போய் விற்பார். அவசரமாக காசு வேணால் உடனே விற்றுருப்பார். ஸோ ஆனால் நார்மலாக வந்து சேர்த்து வச்சு தான் விற்பார். அப்போ தான் மாதம் கடைசியில் ஒரு நல்ல தொகை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க வேலையில் இந்த மாதர் வந்து ஒரு நாள் லீவு, சண்டே போல் லீவு, ஒரு சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு. அந்த டைமில் வந்து பார்க்குறாங்க. ஏறக்குறைய 2 வாரத்துக்கு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்துடுறாங்க. ஸோ இப்போ சாட்டர்டே சண்டே ஒரு 3வது வாரம் பார்க்குறாங்க. அந்த மகன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து பிஹேவ் பண்ணுறது வந்து அவங்க உணர்கிறாங்க. அப்போ அந்த மகனை கூட்டி கேட்குறாங்க, சின்ன மகனை கூட்டி கேட்குறாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஏன்னா வீட்டு காம்பவுண்ட் தானே, சரி அங்கே விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. இல்லைம்மா விளையாண்டுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விளையாண்டுருக்கேன் நீ, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மகன் வந்து, இல்லைம்மா என்னோடய ஃப்ரெண்டுமா. யார் உன்னோட ஃப்ரெண்டு? இல்லைம்மா பக்கத்து வீட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் சொல்கிறாரு. இந்த மாதருக்கு வந்து ஒரு பக்கத்து வந்துட்டு, ஏன்னா அவங்க பார்க்கும்போது மகன் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை, ஐ மீன் யாருமே இல்லை கூட, யார் கூட விளையாண்டுட்டு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் பக்கத்து வீட்டு பாப்பான்னு. பக்கத்து வீட்டில் பாப்பாவா? யார் யார்? யாருமே இல்லையே அந்த மாதிரி யாருமே. ஏன்னா பக்கத்து வீடு வந்து கோச வீடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த வீட்டில், பழைய வீட்டில் வந்துட்டு ஃப்ளாட்ஸ் வீடு. ஸோ கூட தான் வச்சுருப்பாங்க பிள்ளைங்கள. அதே மாதிரி தான் அவங்க வந்து ருட்டீன் தான் வேலைக்கு போயிட்டு வர்றது எல்லாமே. அந்த டைமில் அவங்க அந்த மாதிரி மகன் சொந்தமாக வளர்ந்து பார்த்ததில்லை. ப்ளஸ் இவ்வளோ இந்த 8 வயசு பையன் கூட சேர்ந்து தான் விளாடுவாங்க எப்போதும். ஆனால் இங்கே வந்து இந்த லீவு டைமில் அவங்க வந்து என்ன ஒரு விஷயம் கொண்டிங்கன்னா, 8 வயசு பையன் வந்து தனியாக தான் இருக்கான். அந்த சின்ன பையன் மட்டும்தான் வந்துட்டு தனியாக அதை வெளியே போய் தைரியமாக அந்த காம்பவுண்டில் போய் விளாண்டுருக்கேன். அந்த மாதம் மாதம் விளையாட்னு வச்சுக்கலாமே, உக்கன்னா உட்காந்து இன்னொரு அதில் முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவர் பிஹேவ் பண்ணி பேசிக்கிட்டு விளையாண்டுருக்கிறது வந்து கவனிக்கிறாங்க. அப்போ அந்த 8 வயசு பையனை கூப்பிட்டு, ஏன்யா 8 வயசு பையனுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாமே, குமார்னு வச்சுக்கலாம். குமார் இங்கே வா, என்ன அது தம்பியை பாருயா, என்ன சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்கான் பக்கத்துக்கிட்டு பாப்பான்னு சொல்கிறானா என்ன? ஏன் தெரியலம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதுமா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ இவங்க வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, இருக்கலாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நீ சொந்தமாக விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, நீ அண்ணங்கண்டா விளையாட வேண்டியது தானே, நீ என்னத்துக்கு போய்ட்டு தனியாக பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் விளையாடுறது வேணாயான்னு சொல்லி இந்த மாதர் சொல்லிட்டாங்க. சின்ன பையனாச்சேன், ஸோ அவனுக்கு என்ன தெரிய போகுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய வந்துட்டு அந்த வீட்டுக்கு, புது வீட்டுக்கு அவங்க போய் 4 மாதம் ஆயிடுது. என்ன ஒரு விஷயம், அவங்க மாதருக்கு ஒரு விஷயம் வந்து உணர்றாங்கன்னா, இந்த 3 பிள்ளைங்களையும் வந்து ஒரு ரூமில் தான் வந்து படுத்திருப்பாங்க. 3 ஆம்பளை பையனுங்களை, சின்ன பையனுங்க 3 பேரும் ஒரே ரூமில் தான் படுத்திருப்பாங்க. சம்டைம் வந்து அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கூட படுத்துக்கிறது, 4 வயசு பையனில். ஸோ அது படுத்துக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்கு போய் அந்த 2வது வாரத்தில் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்னு சொன்னால, அணிலேருந்து இந்த பையன் வந்துட்டு தனியாக அந்த 3 பேர் இருக்கிற ரூம்லேயே தான் படுப்பார். நார்மல் முன்னுள்ள டைமில் கூட வந்து மாதர்கிட்ட போய் படுப்பார். ஆனால் இப்போ மாதர்கிட்ட அறவே படுக்கிறதுல தனியாக அந்த அண்ணனுங்க இருக்கானுங்களா அந்த ரூமில் போய் படுக்கிறது. அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப வியட்டான ஒரு சத்தம் வந்து நைட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னாக்கா, அதாவது அந்த பையன் பேசிகிட்டு இருக்க மாதிரி, சொந்தமாக நைட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சத்தங்கள் வந்து இவங்களுக்கு வந்து விளங்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்து வீட்டு செவத்துலேருந்து, அதாவது பக்கத்து வீட்டில் பக்கத்து ரூம்பு செவர்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி மாதிரி ரியலைஸ் பண்ண கையோட அவங்க போயிட்டு எந்திரிச்சு போய் ரூமில் போய் பார்க்குறாங்க. இந்த பையன் ஆக்சுவலி உட்காந்து விளையாண்டுருக்காங்க, இந்த கடைசி பையன் உட்காந்து அந்த பக்கத்து வீட்டு செவருக்கிட்ட, பக்கத்து வீட்டு செவத்தில் பார்த்துக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அவரோட டாய்ஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. திரும்ப போய்ட்டு அந்த மாதர் அந்த நைட்டில், இது 2வது தடவை வந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ் தான் திரும்ப அந்த மாதர் வந்து பிடிக்கிறாங்க. என்ன ஏன் பண்ணிகிட்ருக்கேன், திரும்ப மணிக்கு விளாண்டுட்டுருக்கேன், மணி வந்து 2:30 இருக்கும். இல்லைம்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட விளையாண்டுட்டுருக்க, பக்கத்து வீட்டு பாப்பாக்கிட்ட. அந்த மாதிரி நைட்டில் சொன்ன கையோடைய அவங்க உடம்புல வந்து சிலுக்க ஆரம்பிக்குது, குஸ்பமாகுது. அந்த பையனை வந்து அவங்க தூக்கிடுறாங்க.
தூங்கி வா நான் அம்மா கூட வந்து படுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் படுக்க வச்ச கையோட அந்த பையனும் அடம் பிடிக்கிறான், இல்லைம்மா நான் படுக்க வேணான்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். இருந்தாலும் படுக்க சின்ன பையன் தானே, நிவா நிவான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருந்தா தக்கன அந்த கரண் வந்து நினச்சிடுறாரு. என்னம்மா என்ன நைட்டில் சத்தமாக இருக்கு, ஏன் பிள்ளைய அடிச்சியான்னு. இல்லை நான் அடிக்கவே இல்லை, அவன் பாருங்கள் இப்படி அழுகிறான். ஏன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனடி தானே, இல்லைங்க அவன் ரொம்ப வீட்டாண்டி பிஹேவ் பண்ணிக்கிறான் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதர் வந்து அந்த பையனை படுக்க வச்சுட்டு விதின் ஒரு 15 minutes இருக்கும், அவங்க கண் அப்படியே தூக்கம் இழுத்துட்டு போகிற இடத்துல அவங்க கிச்சனில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்துட்டு, அதாவது கிளாஸ் பாட்டில்லாம் ஏதாவது தூக்கி போட்டு உடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சி வைக்கிறதுக்கு என்னோட யார் போட்டு உடைக்கிறா, கண்டிப்பாக அந்த குமார் போட்டு உடைக்கிறான், ரெண்டாவது மகன் போட்டு உடைக்கிறானுங்களோ, அவன் என்னத்துக்கு அங்கே போகிறான் சொல்லிட்டு உடனே வெளியே ரூம் விட்டு வந்து பக்கத்து ரூமில் பார்க்குறாங்க. இந்த ரெண்டு மகனும் வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருது, கிச்சன்ல தானே வருது. ஸோ டக்குன்னு கிச்சனில் திரும்பி பார்க்குறாங்க, அவங்க உண்மையிலே அவங்க வச்சுருந்த இந்த சாஸ் போத்தை இப்போ அந்த கிச்சா போத்தை எல்லாமே விழுந்து உடஞ்சி கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரூமில் ஹாலில் நின்று பார்க்குறாங்க, அந்த கிச்சனை கிட்ட எல்லாமே உடஞ்சி சிதறிப்பி கிடக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த டைம் பின்னாடி வந்து இந்த ஹஸ்பண்டு என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க கிளாஸ் போத்தவெல்லாம் அப்படி உழுந்து கிடக்குன்னு. அப்போ தான் கொஞ்சம் எலி வந்துருச்சோ நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க அது எலியா இல்லை என்னன்னு தெரிலங்க, எல்லாமே எப்படிங்க வந்து உழுவோம் எலி தெல்லனாக்கா, நம்ம கபட்டில் தானே வச்சுருந்துருக்கோம் உள்ள, அதுவும் கபட்டில் இருக்கிற பார்த்த மண்ணுக்குள்ளே பார்த்தனாலும் ஏன் பின்னாடியில் பார்த்த எல்லாமே உழுது கிடக்கு அப்படின்னு இந்த மனைவி சொல்லுவோம். சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வரல நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் வா வந்து படுன்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் கூப்பிடுவோம். இல்லைங்க வேணாம் நான் இருங்க நான் சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து படுக்கிறேன், அப்புறம் நாளைக்கு காலைல அனுப்பிச்சு பாத்திரோட பிள்ளைங்க காலில் குத்திட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் படுத்துடுறாரு. இந்த மனைவி மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த திங்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாத்திரோடலாம் கூட்டி அள்ளிட்டு அந்த சாஸ்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த தொடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் திடீர்னு இந்த மாதருக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை பின்னாடி ஓடணும் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உணர்றாங்க. டக்குன்னு ஒரு உருவம் ஓடின மாதிரி இருக்குது, எந்திரிச்சிட்றாங்க. அந்த ஜாடெல்லாம் அப்படியே போட்டு எழுந்திரிறாங்க, டக்குன்னு எழுந்து பயப்படுறாங்க, உடம்பாக சிலுக்குது. ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் போட்டு தூங்குறாங்களே, ப்ளஸ் பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை அவங்க வீட்டில் இல்லையே. அப்போ ஒரு பிள்ளை ஓடின மாதிரி அவங்களுக்கு அவங்க ஓடக்கணால அவங்க பார்த்தது அவங்க உணர்ந்தது என்னவாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, பயத்தில் போய்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் எழுப்புறாங்க, இங்கவுங்க சீக்கிரம் எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் அவங்களுக்கு உடம்புலாம் வந்து எப்படி நடுக்க ஆரம்பிக்குது, பயமாக இருக்குது, அந்த சத்தம் ப்ளஸ் அந்த க்ரோஸ் பண்ணி போனது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டில் அவங்க அந்த விஷயத்தை பார்க்குறது அனுபவிக்கிறது. இப்போ அந்த ஹஸ்பண்ட் எந்திரிச்சிடறாரு, என்னம்மா இல்லைங்க ஏதோ சின்ன பிள்ளை ஒன்ற மாதிரி இருக்குது, எனக்கு அது குரல் கேட்டது அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் உன படுக்க சொன்னேன்ல, நீ என்ன கதை எதுக்கு வந்துட்டு போய் இத்தனை மணிக்கு செஞ்சிகிட்ருக்க, நான் அதான் முதல்ல சொன்னேன் உன் இது படுன்னு. இல்லைங்க எனக்கு பயமாக இருக்கு, நீ வா 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 நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் வா. இல்லைங்க கிளாஸ்லாம் நீ கூட்டி பாதி அல்லனது போதும், நீ வா வந்து படுன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து அது ஒய்ஃப் வந்து படுக்க வச்சிடுறேன், நீ படு பேசாமனு. இருட்டான ஒரு வீடு, கிச்சனில் மட்டும் லைட் எரியுது. அந்த நேரத்தில் உட்காந்து சுத்தம் பண்ணிட்டு நேரத்தில் பின்னாடி சின்ன பிள்ளை ஓடுனா எப்படி இருக்கும், நம்மளாக இருந்தாலே பயந்துருவோம்ல. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் அந்த மனைவி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுநாள் விடிஞ்சிருது. ஸோ விடிஞ்ச கையோட எப்போதும் போல காலையில் எழுந்திரிச்ச கையோடு இவங்க மொதல் அவங்க என்ன யோசனை வருதான் அந்த கிச்சன் சுத்தம் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ ஃபுல்லாக ஆக்சுவலி சுத்தம் பண்ணி எடுத்துட்டாங்க, வேக்கோண்டு இருக்கிறதுலாம் வந்து சுத்தம் பண்ணி போத்தோடுனாக்கா உடஞ்சிச்சுன்னா கையில் காலையில் குத்தம்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிற பிறகு இந்த ஹஸ்பண்ட் ஒன்றும் தூங்கிட்டு தான் இருக்காரு சண்டே. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து எல்லா திங்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, வீட்டுலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க பெட்ரூமில் வந்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு துண்டெடுக்க வராங்க. இந்த மகனை காணும், சின்ன மகனை காணும், என்னோட மகனை காணுன்னு சொல்லிட்டு அப்படியே பதில் அடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ரூமில் பார்க்குறாங்க, அங்கேயும் காணும். அப்புறம் எங்கே போயிட்டுப்பான்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே பார்க்குறாங்க, வீட்டு வெளியே உட்காந்து நின்றுட்டுருக்காரு. ஏன்னா பக்கத்து காம்பவுண்ட் தானே, இப்போ அது வீட்டுக்கே வந்து மரம்லாம் இருக்குது வேறு, ஸோ நெகிலாக இருக்கும். அங்கே உட்காந்து எப்போ அந்த மண்ணில் குத்தி விளையாடுற மாதிரி விளாண்டுக்கிட்டு சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏய் நீ எப்போ வெளியே வந்த, யார் உனக்கு கழுத்து திறந்து விட்டான்னு. இல்லைம்மா வந்துட்டேன் விளையாண்டுட்ருக்கேன், சின்ன பையன் தான் சின்ன பையன் தானே, இப்படி வந்தேன் கழுத்து திறந்து நினச்சி வந்துட்டேன் அப்படின்றது இவங்களுக்கு புரியல. சரி பரவாயில்ல வா வா உள்ளுக்கு வா உள்ளுக்கு வா, வெயில் வெயிலாக இருக்குது வா வா வா. இல்லைம்மா மரம் இருக்குது, மரத்துக்குள்ளே தானே விளையாடுறேன் சொல்லிட்டு அந்த பையன் பாட்டு விளையாடுறாரு. அவங்களுக்கு தரப்பாசத்தி அது சர்டிஃபைட்டாக இல்லை, வா 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 வெளியே உள்ளுக்கு வா உள்ளுக்குவான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எத்தனை மணிக்கு யார் உனக்கு வெள்ளனே எழுப்பிவிட்டான், அக்கா தான் எழுப்பிவிட்டாங்க, அக்கா எந்த அக்கா எழுப்பிவிட்டாங்க, அதான் இப்போ தான் வருவாங்க அந்த அக்கா தான் எழுப்பிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். விடுங்கம்மா அக்கா கூட விளையாட போகிறோம்மா விடுங்கம்மான்னு, நீ அந்த அக்கா கூட விளையாட வேணாம், நீ வா வந்து பேசாமல் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புகிறாங்க.
எழுப்பி பையனை கொஞ்சம் பார்த்துங்க, வெளியே போய் மண்ணில் விளாண்டுட்ருக்கான் பாருங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருந்துச்சு என்னப்பா ஏதுப்பான்னு சொல்லிட்டு அந்த மகனை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இவங்கள போய் குளிச்சுட்டு அதோட சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. பையன் தான் இருக்கார், ஹஸ்பண்ட் கூட தான் விளாண்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட்கிட்ட வந்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பயலங்கள் எல்லாமே எழுச்சிட்றாங்களே, ஸோ எல்லாம் எழுச்சோன்னா தம்பியை பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரிங்க அன்றைக்கி இந்த உருவம் ஒன்று பார்த்தேன்னு சொன்னால் இந்த பையனை வந்துட்டு கடைசி பையன் இருக்கானே தம்பி வந்துட்டு ரொம்ப தனியாக பேசுகிறான், தனியாக விளையாடுறான், என்னென்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறேன்னா, இல்லைம்மா சின்ன பிள்ளைங்க தானே, சொந்தமாக போய் சொந்தமாக விளையாடுங்க, அதுக்கு அதுக்கு உலகத்தில் விளையாண்டு இருக்குங்க போல் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் சொல்லுவோம். இந்த மனைவி, இல்லைங்க எனக்கு சம்திங் வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிற, ரொம்ப போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காத, நீ ஜஸ்ட் அப்படியே விடு, இப்போ பயலங்களுக்கான பயலங்களோட விளையாட சொல், நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ ஜஸ்ட் இது பண்ணிகிட்டு இருக்காத, ரொம்ப ரொம்ப போட்டு வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஒய்ஃபும் சரி பரவாயில்ல விட்டுறாங்க. ஸோ அதே இந்த நாள் வந்துட்டு நைட் ஆகுது. இந்த மனைவிக்கு வந்துட்டு தான் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குனாக்கா, பிள்ளை மேலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு அவங்களுக்கு, ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை வந்துட்டு அவங்க கூட படுக்க வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அந்த ரூம் கதவு வந்துட்டு யாரோ நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி முழிக்கிறாங்க, பார்க்குறாங்க பக்கத்தில் அவங்களோட சின்ன பையன் படுத்திருக்கான். இவங்க வந்து கதவு வந்து லாக் பண்ணிடுறாங்க, மேலே வந்து தாப்பாலெலாம் போட்டு லாக் பண்ணி, அந்த பையன் வெளியே கதவு திறந்து போயிடுவான்னு. அப்போ லாக் பண்ண கதவு வந்துட்டு யாரோ தட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி எந்திரிச்சிட்ட கையோட பையன் பக்கத்தில் படுத்திருக்காங்கல்ல, ஸோ என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு அந்த கதுவிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இத்தனை மணிக்கு வந்து கது தட்டுற சத்தம் இல்லை, ஆனால் அந்த சின்ன பையனை வச்சுருக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து கது தட்டுற சத்தம் கேட்கணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக பயம் வருது. இப்போ அந்த நேரத்தில் அஞ்சு மெதுவாக பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எந்திரிச்சு அந்த கதுவிட்ட போகிறாங்க மறுபடியும். இப்போ அந்த டைம் அவங்க நின்றுடுறாங்க, அவங்களுக்கு வந்து பல விதமான திங்கிங் மைண்டில் ஓடுது. திரும்ப அந்த சின்ன பிள்ளை ஓடின அந்த ஒரு விஷயமே வந்து திரும்ப திரும்ப அவங்க மைண்டில் வந்து அந்த ஒரு பிள்ளை யார், அதுவும் இருக்குமா, என்ன இருக்கும், எதுவுமே நடக்காமையே வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு அச்சம் கொடுக்குது, கூஸ்பம் ஆகுது. அப்போ கதவு திறப்புமா வேணாமான்னு யோசிக்கும் போது திரும்ப ஒரு கதவு திறந்து கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாக இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உடனே போய் கதவு திறப்பீங்களா திறக்க மாட்டிங்களா, மறக்காமல் உங்களோட ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு பட்டூவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிக்கர்.